ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 24/9/2020 வியாழக்கிழமை சுசிஷி சார்வரி வருஷம் தட்சிணாயனம் வர்ஷ ரதோ கன்யா மாசம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி சுக்லபக்ஷம் அஷ்டமி வியாழக்கிழமை மூல நட்சத்திரம். இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் சூரிய பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் புத பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். தனு ராசியில் குரு பகவான் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். அனு கிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய மேஷராசி பக்தகுடிகளே, மேஷராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான தினமாக அமையப்போகிறது. அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிடப் போகிறது. குறிப்பாக தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது. நல் வாட்டுகள். ஆடை ஆபரணங்களில் அதிக நாட்டம் உடைய ரிஷப ராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினம் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையான தினம் அப்படிங்கிறத நாம் வலியுறுத்துறோம். ஆனால் சில சமயங்கள்ல சந்திராஷ்டமம் வராமலேயே கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கிரக அமைப்புகள் காணப்படுறது. அந்த வகையில் இன்றைய தினம் ரிஷபராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவான் சனீஸ்வர பகவான் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இன்றைய தினத்தில் கூடுதல் பொறுமை கூடுதல் நிதானத்தோட செயல்படுங்கோ. ஆர்குமெண்ட்ஸை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. மௌனத்தை பின்பற்றுவது நல்லது. பிரணவத்தை உச்சரிப்பது நல்லது. தியானம் செய்வது நல்லது. அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது நல்லது. நல் வாட்டுகள். பிறரை எடை போடக்கூடிய சாமர்த்தியம் உடைய மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நாடி வரப்போகிறதோ. ஏதோ ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது. அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. பல வெற்றிகள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. மிதுன ராசியை சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 15/11/2020 திருமண வாழ்க்கையை திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நமது கேப்டன் டிவியை பார்த்துருக்கக்கூடிய பக்தகுடிகள் உங்களது இல்லங்களில் மிதுன ராசி சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் பற்றிய விஷயங்களை முடுக்கி விடுங்கோ. 15/11/2020 திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாட்டுகள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தோன்ற போகிறது. ஒரு தன்னம்பிக்கை தோன்ற போகிறது. நேற்று வரை மனதில் இருந்த கவலைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்க போகிறது. உங்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் தோன்ற போகிறது. பொருளாதார மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. நல் வாட்டுகள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் குறிப்பாக பெண் குழந்தைகள் முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மனதில் நேற்று வரை இருந்த கவலைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்க போகிறது. இருந்தாலும் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நல் வாட்டுகள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசி பக்தகுடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது.
தாயினுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறதோ, தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ, பொருளாதார மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறதோ. நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறதோ, உங்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறதோ. இந்த முயற்சி அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலையும் நாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த முயற்சியை வந்து நாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நமக்கு அனுகூலமான காலங்கள் வரும்போது பலன்களானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோடு செயல்படுங்கோ. முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறதோ. இருந்தாலும் துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு விரயஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறத புரட்டாசி மாதத்தினுடைய ராசி பலன்களையும் வலியுறுத்தி இருக்கின்றோம். நமது அன்றாட நிகழ்ச்சிகளையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் பொருளாதார உயர்வுகள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், குடும்பங்களில் மகிழ்ச்சிகரமான சிந்தனைகள் யாவும் நாடி வரப்போகிறது. இந்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பாக காணப்படுறது. உங்களது ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும். அதே சமயத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் குடும்பஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது குடும்பங்களில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும். இந்த சலசலப்புகள் ஏற்படும் போது மனம் சோர்ந்து போகாதீங்க. நாளை காலம்பரை நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது, மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தோன்ற போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுங்கோ. மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்கோ. நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனுராசி பக்தகுடிகளே, தனுராசியை சார்ந்த பக்தகுடிகள் இன்றைய தினத்தில் ரொம்ப பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கோ. ஒரே சமயத்தில் பலவிதமான குழப்பங்கள் ஆழ் மனதுக்கு வரும். பலவிதமான வேலைகள் ஒரே சமயத்தில் வரும். எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்னு திட்டமிடுங்கோ. தனுராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் உங்களது ராசியை கடக்கும் போது மனதில் பலவிதமான சிந்தனை சிதறல்கள் ஏற்படும், கவலைகள் ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். எந்த விதமான பயங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்கோ. உங்களது குலதெய்வ பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. ஜோதிட ஆய்வுகளின்படி சந்திராஷ்டம தினங்களில் மட்டும்தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையை நமது கேப்டன் டிவி நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்கிறோம். இந்த அஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் உங்களது ராசியை கடக்கும் போதும் கூடுதல் எச்சரிக்கையோடு நாம் செயல்படணும். இது குறிப்பாக தனுராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. பொதுவாகவே விரயஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது ரொம்ப பொறுமை நிதானமாக இருக்கணும். மகர ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், குரு பகவான் மூன்று கிரகங்கள் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றன. ஆகையினால் செலவுகளை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல்வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்பராசி பக்தகுடிகளே, கும்ப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தை மாத்திருக்காரகன், குரு பகவான், மந்தகாரகன் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. லாபஸ்தானத்தில் இந்த மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது புதிய புதிய எதிர்பாராத சக்சஸ், எதிர்பாராத வெற்றிகள் நாடி வரக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் வரப்போகிறது. முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கறது. கும்ப ராசியை சார்ந்த பக்தகுடிகள் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன் வரக்கூடிய தினங்களை பிளான் பண்ணுங்க.
இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த தினத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. உன்னால் வாட்டுகள். உண்மையாக இருந்து கொண்டு உண்மையை தேடக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. சில சமயங்களில் வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களது பேச்சாற்றல் பழிச்சிடும். அதே சமயத்தில் அந்த பேச்சுகளை அந்த பேச்சை வந்து நிதானமாக கையாளுங்க. இந்த வாக்குஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தை சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அந்த கிரக பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத நாம் சிந்திக்கணும். இந்த வாக்குஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களது பேச்சாற்றல் பழிச்சிடும். உங்களது வார்த்தைகளை பிறர் மதித்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதே சமயத்தில் கோப தாபங்களை தவிர்த்துடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து ஃபோர்ஸாக பேசிட்டீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் தப்பாக புரிஞ்சுப்பா. ஆகையினால் இந்த வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது இந்த கிரக பலத்தை எப்படி நாம் திட்டமிட வேண்டும் அப்படின்னு மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் பிளான் பண்ணலன்னா சக்ஸஸை நிச்சயமாக ரீச் பண்ண முடியும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.